வடக்கு ரயில்வே மார்க்கத்தினை நவீனமயப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மகோ தொடக்கம் ஓமந்த வரையிலான ரயில் மார்க்கம் புனரமைக்கப்பட உள்ளது. இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் நவீனமயப்படுத்தும் திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே, போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய ஜாதிக ஜஜன் அபிமோசிட்ட ஜாதிக கீத கயனா கிரீமே அவஸ்தாவ முழிம காரருக்கு இல்லா சிட்டு இலங்கை மற்றும் இந்திய தேசிய கீதத்துக்காக உங்கள் எல்லோரையும் ஒத்துழைப்பு வழங்கப்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக வடக்கிற்கும் தெற்கிற்குமான உயிரத பாதைகளை செப்பனிடுவதற்கு சிறப்பான பயனுள்ளதாக இலங்கை மக்கள் பயன்படுத்துவதற்கான இந்த இலங்கை அமைச்சர் கௌரவ பந்துல குணவர்தன அவர்களது ஏற்பாட்டில் இந்திய தூதுவர் மாண்புமிகு கோபால் பாக்லே அவர்களது பங்களிப்போடு இன்று அந்த சிறப்பான ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போக்குவரத்து பயணம் விரைவில் இந்த திருத்த நடவடிக்கைகள் புனரமைப்பு நடவடிக்கைகள் விரைவில் முடிய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதற்கான சகலவிதமான ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு நான் இன்று காலையும் எங்களுடைய பொது முகாமையாளர் திரு குணசிங்க அவர்களுக்கு கேட்டிருந்தேன். இந்த புனரமைப்பு காலகட்டங்களில் வடக்குக்கும் தெற்குக்குமான இந்த புயலக பாதை திருத்துகின்ற வேலையால் இடநிறுத்தப்பட்டிருக்கின்றபடியினால் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொடர்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு நான் அவரிடம் கேட்டிருக்கின்றேன். அவரும் அதற்கு இணங்கியிருக்கின்றார்.